வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து சேனலில் பேசுகிறேன், ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம விலாகில் கூட நம்ம ஃபேஸ் காட்டி போட்டது. ராஜலக்ஷ்மி அக்கா கூட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ கிடக்கிடன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த பூஜை வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓரளவு ஒரு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 5 days அந்த மாதிரி ஆகிடுச்சு லாக் அப்லோட் பண்ணி கூட. ஸோ இன்றைக்கி வந்து என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா, நம்ம சிஸ்டர் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வீட்டில் பணம் வருது, ஆனால் அது வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வடக்கு அதாவது ஈசான்ய மூலையில் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன். அது வந்து ஒரு 3 வருஷமாகவே இருக்குது அந்த வீட்டில், அந்த பூஜை அறையில் வந்து இருக்கும். நீங்கள் ரெகுலராக என்னோடய பூஜை வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு முறை பூஜை பண்ணும்போது அந்த குட்டி பாக்ஸுக்கும் வந்து நான் தீபம் தூப ஆராதனை எல்லாம் செய்வேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷலாக செய்வேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்குது தான், பணம் வரும் ஆனால் வந்து தங்காது. நம்ம என்ன தான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு ஒன்று எடுத்து வைப்போம், ஆனால் அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஒரு செலவு வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நான் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைப்பேன், ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு செலவு வரும். ஸோ அதை எடுத்து டக்குன்னு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். ஸோ நிறைய வந்து வீட்டுக்கு வந்து சேவ் பண்ணி அழகாக நம்ம ஃபேமிலியை வந்து ரொம்ப பட்ஜெட்குள்ளே வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னோடய பூஜை அறையில். பொதுவாகவே பூஜை அறை அப்படிங்கிறது ஈசான்ய மூலையில் இருக்கும். ஈசான்ய மூலை அப்படிங்கிறது எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சு நிற்கணும். அதனால தான் நம்ம அந்த இடத்த வந்து பூஜைக்காக, பூஜை அறைக்காக ஒதுக்கிடுறோம். பொதுவாகவே ஒரு வீடு கட்டும்போது ஈசான்ய மூலையை பூஜை அறைக்காக ஒதுக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல ஒரு நல்ல தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்த எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சு நிற்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த இடத்த வந்து நம்ம பூஜை அறைக்காக ஒதுக்கி வச்சுருவோம். இப்போது நம்ம அந்த மாதிரி பூஜை அறையிலேயே ஏன் நம்ம சேவ் பண்ணணும், வேற எங்கேயும் வைக்க முடியாதா அப்படின்னா, இப்போது நம்ம டக்கு டக்குன்னு எடுக்கிற இடத்துல நம்ம வச்சிடுறோம். இப்போ கிச்சன்லேயே கூட வைக்கிறோம், நம்ம மோஸ்ட்லி கிச்சனில் தானே வைப்போம். கிச்சன்லேயே கூட வைக்கிறோம், டக்குன்னு ஒரு செலவு வருது, இந்தாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நான் யோசிச்சு தான், இல்லை நான் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாத இடத்துல நான் வைக்கணும் அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து பூஜை அறை வந்து எனக்கு டக்குன்னு வந்துச்சு ஞாபகத்தில். ஏன்னா நம்ம பூஜை அறையில் ஒன்ஸ் நம்ம பணம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மற்ற நாட்கள்லேயோ, ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை வருது, சில நேரம் நம்மளால் உள்ளே போக முடியாத சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அந்த பணம் ஏதாவது தேவை அப்படின்னா கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்துக்கலாம். ஸோ நம்மளை நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த பணத்தை வந்து தொடாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் நான் பூஜை அறையில் வந்து சேவ் பண்ணேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறையில் வடக்கு திசையில் வந்து நான் அந்த பாக்ஸ் வச்சுருப்பேன். குபேரர் மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, குபேர மூலை மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச மூலை, அதனால் நான் அந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இனிஷியலாக எப்படி அதை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளிகை நேரத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா குளிகை நேரத்தில் எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை அகைன் அகைன் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதனால தான் சில விஷயங்கள்லாம் குளிகை நேரத்தில் தவிர்த்துருவாங்க. இந்த பயணங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் முடிக்கணும், அந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற செயல்களை குளிகை நேரத்தில் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த இது வந்து அப்படி கிடையாதே, நம்ம வாழ்நாள் முழுக்க சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கூட நமக்கு வந்து பத்தாது இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம குளிகை நேரத்தில் தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, குளிகை நேரத்தில் பூஜை வந்து செய்யலாமாக்கா, ஏன்னா நான் வந்து நல்ல நேரம் தவற விட்டுட்டேன், இன்கேஸ் எனக்கு அந்த குளிகை நேரம் வருது அப்படின்னா பூஜை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். குளிகை நேரத்தில் வழிபாடுகள் செய்யலாம், இந்த மாதிரி சேவிங்ஸ் ஏதாவது செய்கிறீங்கன்னா செய்யலாம், நகை வாங்கலாம்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை அகைன் அகைன் நம்ம செஞ்சிட்டே இருப்போம், அதனால் தாராளமாக செய்யலாம். நான் முதல் முதல் சேவ் பண்ணும்போது அந்த மாதிரி தான், குளிகை நேரத்தில் தான் நான் வந்து சேவ் பண்ணேன். அதுவுமே வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து செய்ய பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய நாள், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நிறைஞ்ச நாள். அதனால் அன்னைக்கு தினம் நீங்கள் குளிகை நேரத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் வைங்க. தமிழ் செல்வி சிஸ்டர் உங்களுக்காகத்தான், ஏன்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப டீட்டெயிலாக அந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. வீட்டில் பணம் வருது ஆனால் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான். ஏன்னா இது வந்து நான் பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணுற விஷயம், இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, வீடியோவில் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் இதை எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. சும்மா ஓரெல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தீப தூப ஆராதனை நான் காட்டிட்டு வருவேன். ஏன்னா செல்வம் அப்படிங்கிறதால மகாலட்சுமியாகவே நினச்சி நான் வழிபாடு செஞ்சுட்டு வருவேன். அது மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதை நான் எப்படி வச்சேன், எதுக்காக வச்சேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ அந்த சிஸ்டர் மூலிமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு பாக்ஸ், நீங்கள் வந்து ஒரு பித்தளை கூட எடுத்துக்கலாம், பித்தளை பாத்திரம், இல்லை நீங்கள் உண்டியல் கூட வச்சுக்கலாங்க. இன்னும் விசேஷம், உண்டியல் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜவ்வாது அப்படி இல்லை அப்படின்னா விபூதி, விபூதி வந்து வச்சு தொடச்சிருங்க. நான் ரெண்டுமே வச்சுருக்கேன், விபூதியும் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாதும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் வச்சு தொடச்சிருங்க, ஃபஸ்ட்டு க்ளீனாக தொடச்சிருங்க. ஏன்னா அந்த நறுமணம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த விஷயம். எங்கெல்லாம் நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் இருக்கோ, வாசனை மிகுந்த விஷயங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து அம்பாள் அப்படியே அழகாக உட்காந்துப்பா. ஸோ அதனால தான் பொதுவாக நம்ம வந்து இதெல்லாம் சேவ் பண்ணிட்டா மட்டும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து முயற்சி இருக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் லைஃப்பில். வந்து சோம்பேறிகளுக்கும் கடமை தவறியவர்களுக்கும் மகாலட்சுமி தாயார்கிட்ட இடமே கிடையாது. ஏன்னா எங்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் இருக்காங்களோ, அங்கெல்லாம் அம்பாள் நிச்சயம் இருக்க மாட்டா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நம்முடைய கடமைகள்லேருந்து தவறக்கூடாது, சோம்பேறித்தனத்தை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். என்ன லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை ஃபேஸ் பண்ணலாம், நம்மளால் முடியும். நம்மளால் முடியலன்னா வேற யாரால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நமக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் துணிச்சலாக போராடிட்டே இருக்கிறவங்க கிட்ட நிச்சயம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கும். அதுக்காக பணம் இல்லையே, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பணமே வரமாட்டேங்குது, லக்ஷ்மியே வரம, லக்ஷ்மிங்கிறவ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் கிடையாதுங்க. ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடுக்கி விழுந்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் எழுந்து ஓடணும், மறுபடியும் ஓடணும். அதே இடத்துல வந்து உட்காந்துட்டு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. அப்போ நம்ம எழுந்து ஓடுறதுக்கான தெம்பும் தைரியத்தையும் கொடுக்குறவ அம்பாள். அதனால தான் சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுறுசுறுப்பு, அந்த நம்மளுடைய தன்னம்பிக்கை, இதெல்லாம் தான் எல்லாத்த விட அதிகமாக கடினமான உழைப்பு யார்கிட்ட இருக்கோ அங்கே நிச்சயமாக அம்பாள் வந்து அருள் பாலிப்பா. கடினமான உழைப்பு இருக்கிறவங்க கிட்ட சனீஸ்வரர் கூட தன்னுடைய பார்வையை குறைச்சிப்பாராம். அந்த அளவுக்கு கடின உழைப்பாளிகள் கிட்ட கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அவங்க நிச்சயம் மேலே வருவாங்க, அவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் கடவுளால் கைவிடப்பட மாட்டாங்க. ஸோ அது வந்து முக்கியம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம்ல, இதை வச்சுட்டா பணம் வந்துருமா அப்படின்னு, அப்படி நான் சொல்ல வரல. நமக்கு உழைப்பும் இருக்கணும், தைரியம் இருக்கணும், வாழ்க்கையை எதிர்த்து போராடுற மனப்பக்குவம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கையில் சிக்கனம் இருக்கணும். அதை சம்பாதிச்சுட்டு வர பணத்தை நம்ம வீட்டில் எந்த மாதிரி அதை கையாள தெரியணும் முதல்ல. ஏன்னா லக்ஷ்மி ஒரு இடத்துல தங்க மாட்டா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். பணம் ஒரு இடத்துல தங்காது, அதை தங்க வைக்கணும். அப்போ இந்த இடத்துல அதை நிலநிறுத்தி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன், ஜவ்வாது வச்சு தொடச்சிருக்கேன், நீங்கள் விபூதி வச்சு கூட தொடச்சிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத்து, இது வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தில் போட்டுக்கலாம், பச்சை நிறத்தில் கூட போடலாங்க, நீங்கள் உங்களுடைய இஷ்டம்தான். ஒரு கிளாத் வந்து இப்படி போட்டுக்கோங்க, கட் பண்ணி
பச்சை நிறம் வந்து குபேரருக்கு உகந்த நிறம், ஒரு சிலர் வந்து பச்சை நிறம் போடுவாங்க. மஞ்சள் நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறம், அதையும் போடுவாங்க. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடுங்க. நான் இப்போ வந்து இதை போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டாச்சா, இது எல்லாமே குளிகை நேரத்தில் தாங்க செய்யணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ குளிகை நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா தான் இதுலேருந்து நம்மளால் எடுக்க முடியாது, மறுபடியும் மறுபடியும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நான் அஞ்சு ஏலக்காய் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, 5 கிராம்பு வந்து நான் வச்சுருக்கேன், அதுவும் வந்து இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு, இப்போ ஒரு கலசம் கூட நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் நம்ம கம்பல்சரி போடுவோம். எதனால் அப்படின்னா இதெல்லாம் அம்பாள் வந்து நிலையாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா மேலே மேலே பாசிட்டிவிட்டி அங்கே அதிகரிக்கும். அதனால் அதே போல் இதுதான் முக்கியமான விஷயம், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நிறைய தெய்வ சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால தான் பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம இதில் வைக்கிறோம். இந்த பச்சை கற்பூரம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. குலதெய்வ வழிபாட்டில், அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வ வழிபாட்டில், கலசம் நிறுவுறதுல, இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸில், உங்கள் பீரோவில் வைக்கிறீங்க, இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறீங்க, எல்லாமே செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம். அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு வந்து அதிகம். ஸோ அதனால் இதில் வந்து பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நான் வந்து வைக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல நாணயத்தில் ஆரம்பிங்க. ஏன்னா குபேரருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், குபேரருடைய வழிபாட்டு பண்ணும்போது கூட அந்த நாணயம் வச்சு நம்ம அர்ச்சனை செய்வோம். அப்படி அர்ச்சனை செய்யும்போது இப்படி அந்த நாணயத்தை இப்படி எடுத்து அவருக்கு அந்த நாணய சத்தத்தை வந்து கொடுக்கணுமா, அவருக்கு நாணயங்கள் ரொம்ப பிடிக்குமா, அப்போ அந்த நாணய சத்தம் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப இஷ்டமான ஒன்று. ஸோ அப்போது நீங்கள் முதல் நாணயம் வந்து 1 ரூபாயோ அல்லது 5 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 11 ரூபாய் நீங்கள் வச்சுருங்க. இது எல்லாமே குளிகை நேரத்தில் செய்யணுங்க, குளிகை நேரத்தில் மட்டும்தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு, இது வந்து நான் சேவிங்ஸில் வச்சுருக்கேன். ஸோ குட்டி பாக்ஸ் தான், எப்போல்லாம் என்னோடய அமௌண்ட்டு நான் டார்கெட் பண்ணுற அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணிட்டுருனோ அதை எடுத்து நான் என்ன பர்பஸ்க்கு அதை வந்து பண்ணணும் அதை எடுத்துப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட அகைன் நான் அவர்கிட்டே கொடுத்துருவேன். அவருக்கு வந்து டக்குன்னு ஏதாவது பெறட்ட முடியாத சூழ்நிலை வரும், பிஸ்னஸில் வந்து இது இப்போ செஞ்சே ஆகணும், இதுக்கான அமௌண்ட் வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி அமௌண்ட்டில் கூட நான் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் அவ்வளோ அமௌண்ட்டில் சேவ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவர் வந்து எப்பெல்லாம் அவர்கிட்ட பணம் வந்து இருக்கோ அப்போல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து விடுவார். ஸோ அது வந்து அப்படியே நான் சேவ் பண்ணுவேன். அவருக்கு தெரியும் என்னன்னா, என்கிட்ட என்னைக்காவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நான் அவர் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதை அமௌண்ட்டை நான் அவர்கிட்ட கொடுப்பேன். ஸோ என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும், அவர்கிட்ட ரிட்டர்ன் வந்து அது செலவாகாது. ஸோ அந்த தைரியத்தில் என்கிட்ட அதிகமாக கொடுத்து வச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை 20, 25, 30 அந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி அவருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக சேவிங்ஸ் அமௌண்ட் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோடய சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்கீங்க, தமிழ் செல்வி வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களுக்காக நான் செஞ்ச ஒரு விஷயம், நானாக யோசித்து இதை வந்து நான் செஞ்சேன். 3 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக செய்யுங்க, இது வந்து நல்ல பெனிஃபிட் தான் இது. ஸோ இந்த மாதிரி குளிகை நேரத்தில் நான் சொன்ன பொருட்கள்லாம் வச்சு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை உங்களோட உண்டியல்லையோ நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. இப்போ டெய்லி போடணும், டெய்லியுமே குளிகை நேரத்தில் போடணும், அதை வந்து கட்டாயப்படுத்திக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம ஒரு தடவை இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ பணம் வருதோ அப்போ தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டெய்லி 100 ரூபாய் போடுற வழக்கம் இருக்கும், இல்லை டெய்லி 50 ரூபாய் போடுற வழக்கம். ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமைனா ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி வைக்கிற வழக்கம் இருக்கும்.
அது செய்ங்க, அது வேற. ஆனா தினந்தோறும் குளிகை நேரத்துல கட்டாயமாக இந்த நீங்க சேவ் பண்ற அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு 10 ரூபாவது அட்லீஸ்ட் 1 ரூபாவது நீங்க அந்த பாக்ஸ்ல வந்து போட்டுடணும். இன்னைக்கு பணம் வரலைங்க, எங்களால போட முடியாது அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தினந்தோறும் குளிகை நேரத்துல 1 ரூபாய் நாணயமாவது அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க போடுங்க. இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா 48 நாட்கள். பொதுவா இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஒரு மண்டலம் அப்படின்னாலே அந்த அந்த மண்ட ஒரு மண்டல நேரத்துல நாம என்ன ஒரு நல்ல விதிமுறையை கடைபிடிக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையா மாறும். அதனாலதான் நம்ம விரதங்களை கூட 48 நாட்கள் விரதம் இருக்கிறோம். ஸோ அது வந்து மகத்துவமான விரதமா நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும்போது 48 நாட்கள் குளிகை நேரத்துல இந்த சேவிங்ஸ் நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து கம்பல்சரி பூஜை அறையில வச்சிருங்க. வேற எங்கேயாவது வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மள அறியாமலே கூட எடுக்க நேரிடும். ஸோ அதை தவிர்க்க தான் நான் வந்து பூஜை அறையில வைக்க சொல்றேன். நீங்க வந்து பூஜை அறையில வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அகைன் அகைன் தமிழ் செல்வி உங்களுக்காக தான் நான் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்காகவும் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஷயம், எனக்கு கை கொடுத்த ஒரு விஷயம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பூஜை அறையில வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்லையா வீட்டில், அதே சமயத்துல அந்த பாக்ஸுக்கும் மகாலட்சுமி தாயாராகவே நினைச்சு தீப தூப ஆராதனை காட்டிட்டு வாங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களால பணத்தை எடுக்கவே முடியாதுங்க. அது வந்து அதுக்கான வாய்ப்பு வரவே வராது. ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாது. வேற ஏதாவது செலவு வருது அப்படின்னா கூட அதுக்கான வருமானம் வந்து இருக்கும் உங்ககிட்ட. ஸோ இதுல இருந்து எடுக்கிற சூழ்நிலை கண்டிப்பா வராது. நான் சொன்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, குளிகை நேரத்துல செய்யுங்க. அதே போல நான் சொன்ன அந்த வாசனை பொருட்கள்லாம் அதுல வச்சு நீங்க 1 ரூபாய் நாணயத்துல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் நீங்க 100 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படி உங்களால எவ்வளவு முடியுதோ அதை வந்து போடுங்க. ஆனா தினந்தோறும் 48 நாட்கள் வந்து இதை கண்டினியூஸா செய்யணும். ஸோ அவ்வளோதான். வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கோல்ட் ஆகிட்டு இருக்குது, கிளியராக இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.